காலமும் நேரமும் டைம் அண்ட் சீசன் இது கீழே இந்த தலைப்பின் கீழே நாம் நல்ல விஷயங்களை நாம் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய இக்காலத்துக்கான அவசியமான பாடங்களை கற்றுக்கிட்டே வர்றோம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் தேவனுடைய திட்டப்படியாக அவர் மறித்தார் பார்த்தீங்களா அதை பற்றி ஆவியானவர் எப்படி எழுதி வச்சுருக்கிறார்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக அவர் மறித்தாராம் குறித்த காலத்தில் இந்த காலம் நேரம் என்பது நமக்கு ஒரு வேளை நல்லா இல்லை நல்லா இருக்குது வரப்போகுது இப்போ சரியில்லை இப்படிலாம் நம்ம பேசிக்கலாம் ஆனால் இந்த பூமியில் ஒரு குறித்த காலத்தில் ஒன்று நடந்தது குறித்த காலத்தில் இயேசு நம்ம எல்லாருக்காகவும் சிலுவலை மறித்தார் அந்த ஒரு சம்பவம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நடந்தது என்பதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் புரிந்து கொண்டால் அவருடைய மரணத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லாரும் ரட்சிக்கப்படலாம் இதுக்காக தான் அந்த ரெண்டாயிரம் வருஷ காலமாக இந்த கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்முடைய பாவ மன்னிப்பு இருக்கிறதையும் வேத நமக்கு போதிக்குது சுவிசேஷமாக உலகமெங்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாம் கீழ்படிஞ்சிட்டோமா கிறிஸ்துக்குள்ளே இந்த மெய்யான அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா காரணம் அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையெல்லாம் வேதத்தில் வரிசையை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது குறித்த காலத்தில் அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நம்ம வாசிக்கிறோம் இத்தனை மேன்மையான ஒரு செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு சொல்லப்படுது ஒருவேளை இன்னும் சிலர் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக முடிவெடுங்க தேவனுடைய மகாபரிந்த மீட்பின் திட்டத்துக்குள்ளே உங்களை கொடுங்க ரட்சிக்கப்படுவது எத்தனை அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா தேவனுக்கு சமமாக இருந்தவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார் குறித்த காலத்திலே வந்தார் குறித்த காலத்திலே மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு அந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயத்தை அவருக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் விசுவாசிப்போம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் இன்னும் அநேக விஷயங்களை நாமும் தெரிந்து கொள்ளலாம் செய்திக்கு போவோங்களா இந்த நாளில் நம்பி செய்தியாளர் தேசிய வேதாகம்ம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் வான்வழி வகுப்புகளாக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் சத்தியத்தின்படியே நீங்கள் படிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுடைய கீழ்ப்படிதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை உங்கள் கண்களுக்கு பிரகாசத்தையும் உங்கள் இறுதியத்துக்கு மகிழ்ச்சியும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு வேண்டிய பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் சகோதரிலே இந்த நாளில் நாம் தொடர்ந்து கற்று வருகிற காலமும் நேரமும் டைம் அண்ட் சீசன் என்ற தலைப்பில் உலகத்தில் நேரத்தை காட்டுவதற்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை தேவன் நமக்கு தந்தார் மனிதர்கள் தங்களுடைய காலத்தை நேரத்தை தெரிந்து கொள்ள கையிலிருந்து செவற்றிலே மாட்டுகிற பெரிய கடிகாரம் வரைக்கும் ஊர் முனையில் தெருமுனையில் கோபுரங்களில் பெரிய கடிகாரங்களையும் இன்னும் அதற்கு மேலே காலத்தை கவனிக்கத்தக்கதான அறிவையும் மனிதன் அடைந்திருக்கிறான் இப்பொழுதெல்லாம் பாருங்கள் மழை வரப்போகிறது எத்தனை மணிக்கு வரும் எந்த பகுதியில் அது எவ்வளோ பலமாக வரும் எவ்வளோ பெரிய காற்று வீசும் எவ்வளோ பெரிய கோடை இன்றைக்கு இருக்கும் இதெல்லாம் கணிக்க அளவுக்கு மனிதர்களுடைய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது ஆனால் தேவன் இயற்கையாக மனிதனுக்கு வைத்த கால கடிகாரங்கள் அது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் மட்டும்தான் காரணம் என்னென்னா ஒரு பகல் ஒரு இரவு என்பது பூமி சூரியனை சுற்றி வருகிறதை வைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் என்றும் சந்திரனை பூமி சுற்றி வரும்படியாக அது பதினைந்து நாள் வளர்பிலை பதினைந்து நாள் தேய்ப்பிறை ஆக ஒரு மாதம் என்றும் ஒரு நட்சத்திரனுடைய சுழற்சி ஓர் ஆண்டு என்றும் கத்தர் நமக்கு இதை தந்தார் என்று நாம் வேத்தில் வாசிக்கிறோம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் ஆகவே தேவன் மனிதனுக்கு கொடுத்த காலம் நேரம் இவைகளை சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறது இயற்கையின் வழியாக நாம் மழைக்காலத்தையும் கோடை காலத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மனித சமுதாயத்தில் தேவன் மனிதனாக தமது மகனை அனுப்பினாரே அந்த காலம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அப்படி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு நீங்கள் சரித்திரத்தை பிரித்து படிக்க முடியாது எப்படி போனாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் இப்படி தான் நீங்கள் சரித்திரத்தையும் பூகோளத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியும் எந்த மதத்தில் இருந்தாலும் அப்போ கிறிஸ்து காலத்தினுடைய ஒரு கட்டாய கடிகாரமாக இருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் மக்கள் அதிகமான வியாதியில் இறந்து போனாங்க போரில் இறந்து போனாங்க அதற்கு என்ன காரணம்னு சொன்னால் உடம்பில் வெளியில்ந்து வருகிற தொற்று கிருமிகள் காயத்தினால் வருகிற சீழ்கிருமிகள் மனிதனை கொல்லுகிறது அதனால் வழி இல்லாமல் ஜுரத்தினாலும் காயத்தினாலும் மக்கள் சீழ்பிடித்து செத்தார்கள் ஆனால் ஒரு விஞ்ஞானி ஒரு பூஞ்சை காளானின் வழியாக பெனிசிலின் என்ற ஒரு மருந்தை கண்டுபிடித்தார் அந்த பெனிசிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்வது இல்லை யார் ஒருவருக்கு அந்த பெனிசிலின் ஊசி ஏற்றப்படுகிறதோ விஷமாகி கொண்டிருக்கிற நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்கிறோம் பெனிசிலின் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இருந்த உலகத்திற்கு அந்த நன்மை இல்லை அதே போல் ஒரு நூறு நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னால் இரண்டு அண்ணன் தம்பிகள் ரைட்ஸ் சகோதரர்கள் ஒரு ஆகாய விமானத்தை எப்படி அப்படின்ட்டு டிசைன் செய்து அதை உருவாக்கினார்கள் இந்த ஆகாய விமானம் உலகத்தையே மாற்றிவிட்டது ரெண்டாவது உலக போரில் யார் இடத்துல அதிகமான ஆகாய விமானம் இருந்ததோ அவங்க தான் ஜெயிக்கிறவர்களாக இருந்தாங்க இன்றைக்கு ஆகாய விமானம் ஒரு ரயில் போக்குவரம் மாறி ஒரு பஸ் போக்குவரத்து மாறி மோஸ்ட் சேஃபஸ்ட் ட்ராவலாக இன்றைக்கு மாறிவிட்டது ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாம் பறந்து சென்று விட முடியும் ஆனால் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை அதுபோல் உலக வரலாற்றில் பாவியாகிய ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் ஒரு பாவு என்று உணரும்போது அவனை மன்னிக்கும் மாம் மருந்தாக அவனை மன்னிக்கும் ஒருவராக மன்னிக்கும் தகுதி பெற்ற ஒருவராக யாராவது இருந்தார்களா சிலுவைக்கு முன்னாலே அப்படி இல்லை ஆகவே தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு ஆட்டியோ மாட்டையோ பிடிச்சி என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக இந்த பலியை கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சமாதானத்தை மனிதன் செய்து கொண்டான் அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் ரோமர் கெழுதிய நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அன்றியும் நாம் பெல இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் பேனாவில் குறித்த காலம் ஆங்கிலத்தில் டியூ சீசன் குறித்த காலம் நம்ம பொருளை அடமானம் வைக்கும்போது அதில் எழுதி விடுவார்கள் இந்த தேதியில் இதை நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும் அந்த குறித்த காலத்தில் நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளலன்னு சொன்னால் வட்டி முதலானவைகள் கட்டணும் அப்போது நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளலன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது உங்களுக்கு திருப்பி தர மாட்டாது குறித்த காலம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் ஒரு குறித்த காலத்தில் நாம் வாழ்க்கையை திட்டமிடுகிறோம் ஒரு குறித்த காலத்தில் இப்படி வாழணும் ரோமர் ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் எல்லா பாவிகளுக்காகவும் ரோமர் ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் சகல சத்துருக்களுக்காகவும் அக்கிரமக்காரர் சத்துருக்கள் பாவிகள் எல்லாருக்காகவும் இயேசு குறித்த காலத்தில் சிலுவையிலே மறைத்தார் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மார்க்கம் எப்போதும் சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் போய் சொல்லப்படுகிறது அந்த செய்தியை வாயாலும் அல்லது அச்சடித்த ஒரு தாளாகவும் அல்லது இப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி வழியாகவும் பிரசங்கப்படுத்துவதன் நோக்கம் எல்லா மனுஷருக்காக குறித்த காலத்தில் கிறிஸ்து மறித்தார் என்ற அந்த நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் அதன் மூலமாக மனிதர்கள் இதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்ற இந்த ரகசியம் இந்த சத்தியத்தை தான் கிறிஸ்தவ மக்களுக்கு போதிக்கிறது சகோதரில் கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு காலத்தின் கடிகாரமாக இருக்கிறது கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி போதித்தார் அது ஒரு காலத்தை காட்டும் கடிகாரமாக இருக்கிறது இப்பொழுது சிலுவை எல்லா மனுஷருக்கான மன்னிப்பின் காலத்தின் கடிகாரமாக இருக்கிறது ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று உண்டு அந்த கதையினுடைய தலைப்பு பென்ஹேர் என்பது இது ஒரு நிஜ கதை என்று சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மக்களை சுகமாக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அநேக குஷ்ரோகிகளை அவர் சுகமாக்கினார் அப்படி அவர் சுகமாக்கி கொண்டிருந்த வேளையில் ஒரு பெண் சுகமானாள் அந்த பெண் தன்னுடைய சகோதரனிடத்தில் இந்த இயேசு என்பவர் என்னுடைய குஷ்ரோகத்தை மன்னித்து என்னை சுகமாக்கினார் என்று சொல்லியிருந்தாள் அவளுடைய அண்ணன் பெயர் தான் பென்ஹர் இந்த பென்ஹர் ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவன் அவன் ஒரு மாபெரும் போர்வீரன் ஏதோ ஒரு வகையிலே இயேசு சிலுவிலே அறையப்படுவதற்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்ற தகவலை அவன் கேட்டு அதை நிறுத்துவதற்காக தன்னுடைய சகோதரியோடு ஒரு ரதத்திலே ஏறி இயேசுனுடைய சிலுவை மரணம் நிகழும் இடத்தண்டை அந்த சிலுவையிலே அறையப்படும் அந்த வேலையை நோக்கி அவன் ஓடி வருகிறான் அவன் வந்து சேரும் வேலை கிறிஸ்து தலை சாய்த்து தன் ஜீவனை விட்ட வேலை இ கேம் லேட் அவன் கதறி அழுகிறான் அவரை காப்பாற்ற முடியவில்லையே என்று வருந்துகிறான் இது ஒரு உண்மை சம்பவமா அல்லது ஒரு கதையா என்று ரெண்டுமே எனக்கு தெரியாது சிலர் இதை உண்மை சம்பவம் என்று சொல்கிறார்கள் எப்படி போனாலும் பென்ஹரால இயேசுனுடைய சிலுவையை தடுக்க முடியாது தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் காட் கேவின் தேவன் அவரை சிலுவிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார் காட் அலோடி அதனால் தான் யேசுனா சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் குறித்த காலத்தில் சகல சத்துருக்களுக்காக சகல அக்கிரமக்காரருக்காக சகல பாவிகளுக்காக எல்லா மனுஷருக்காக அவர் சிலுவிலே அறையப்படும்படி தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் அப்போஸ் நடப்படிகள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்தை அப்படி சுழியிடுங்கள் அப்படி இருந்தும் தனால் அடிக்கோடிங்கள் தேவன் நிரணித்திருந்த ஆலோசனையின் படியும் அதாவது தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஏனென்றால் இயேசு சிலுவிலே மறிக்க வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனத்தின் வழியாக தீர்க்க தரிசிகளின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார் அப்படி தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் கவனியங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் அதாவது இயேசு கிறிஸ்தன் மேலே யாராவது கை வைக்க முடியுமா ஆனால் அவரை ஒரு அக்கிரமக்காரரை போல மனிதர்கள் பிடித்தார்களே தேவன் அவரை ஒப்பு கொடுத்திருந்தார் ஆக தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை அவர்கள் பிடித்து சிலுவில அறைந்தார்கள் ஆக இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையின்கு இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் ஏதோ ஒரு தற்காலிகமான எதிர்பாராத ஒரு சூழலாக அமைந்து விட்டது என்று நீங்கள் எண்ணக்கூடாது இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க இயேசு சிலுவில் மறிக்கவே இல்லைன்னு நினைக்கிறாங்க வேறு சிலர் நினைக்கிறாங்க இயேசுவை வந்து தெரியாமல் பிடிச்சி சிலுவில் அரைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதாம் என்ன சொல்லுதுன்னா ஜீசஸ் வாஸ் கிவன் பை காட் டு பி குருசிஃபைட் அவர் சிறுவியிலே அறையப்பட வேண்டும் என்று தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் அதற்கான தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க உதாரணத்துக்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏசி ஐம்பத்தி மூன்று அதிகாரம்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அவர் எவ்விதமாக அந்த சிலுவிலே தொங்குவார் அவருக்கு எப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படும் அவருடைய ரத்தம் எவ்விதமாக வலியும் அவருடைய மரணம் எப்படி நிகழும் அவரை யாரோடு அடக்கம் செய்ய மக்கள் முடிவு செய்வார்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் நமக்காக மறித்திருக்கிறார் இதான் அந்த செய்தி சிலர் சொல்கிறாங்க வயசாகிப்போச்சு இனி எங்கே வேலை போகுது இனி எப்போ திருமணம் எப்போ கல்யாணம் ஆகி எப்போ குழந்தை பிறக்கிறது சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு முப்பது சதவீத மக்கள் தங்களுடைய இருதயத்தில் மிகுந்த வழிகளோடு வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வாழும் உரிமை இல்லை சமுதாயம் அவர்களை தள்ளிவிட்டது அவருடைய பெற்றோர்கள் ஏமாளிகள் என்று துக்கத்தோடு வாழ்வதை நான் பார்க்கிறேன் சகோதரர்களே நீங்கள் மட்டுமல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவண்டிய சித்தமாயிருக்கிறது ஒன்று மத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ தமது குமாரனை தமது அன்பாக வெளிப்படுத்தினார் யோன் அதிகாரம் பதினாறாவது வசனம் அக்கிரமக்காரருக்காக இயேசு குறித்த காலத்தில் மறைத்தார் அப்போ நாயகி பவுல் தீத்து எழுதிய நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருநூத்தி தொண்ணூற்றி நாலாவது பக்கம் மூன்றாவது வசனம் கவனிகள் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா மீண்டும் பாருங்கள் பொய்யுரையாத தேவன் ஒன்று ஆதிகாலம் முதல் இரண்டு நித்திய ஜீவனை குறித்து வாக்கு பண்ணி மூன்று அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம் நான்கு சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஐந்து இப்பொழுது பாருங்கள் நாலாவது வசனம் ஏற்ற காலத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு உபயோகிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் கொஞ்சம் முன்னதாக அவர் குறித்த காலத்திலே மறித்தார் என்று படித்தோம் இப்பொழுது ஏற்ற காலத்தில் அந்த நல்ல வார்த்தை நித்திய ஜீவனை பற்றிய வார்த்தை பொய்யுறையாத தேவனாலே எல்லா மனுஷனுக்கும் உண்டாகத்தக்கதாக மனிதர்கள் கையிலே அந்த சுவிசேஷ வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார் சில சமயங்களில் நம்ம வீட்டில் ரொம்ப கவலையோடு போது ஒரு நண்பன் வந்து வாசலில் நிற்கும்போது நம்முடைய மனசு ரொம்ப சந்தோஷமாயி அப்பா நல்ல நேரணி வந்த என்று நாம் போடுவோம் ஏன்னா அந்த ஒரு நண்பன் உங்களை மாற்றி போடுவான் உங்களுடைய வியாதியை மாற்றுவோம் உங்கள் உங்களுடைய கஷ்டத்தை மாற்றுவான் உங்களுடைய கவலையை மாற்றுவான் அது மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷ வார்த்தையாக ஏற்ற காலத்திலே பொய்யுரையாத தேவனுடைய நித்திய ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தேவன் இந்த நாளை விசேஷமாக தெரிந்து கொண்டார் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் பேனால் அடிக்கோடு ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நண்பர்களே கவலை என்பது நம்மை மரணத்தை நோக்கி அழைக்கிறதாக இருக்கிறது மரண வாசனையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய படுக்கை கவலை என்றும் முள்ளிலே புதைந்திருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய குடும்பம் கவலை என்ற அமிலத்தில் கரைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் அவமானம் என்ற கவலையின் கீழே சிதைந்திருக்கிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வரும்போது ஏற்ற காலத்தில் உரிய வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார் ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வெளிப்படுவதற்கு ஒரு பதிமூன்று பதினான்கு நாட்கள் ஆகும் தினமும் நீங்கள் அந்த முட்டையை பார்த்தால் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் தாய் கோழி வந்து வந்து அந்த முட்டையின் மீது உட்கார்ந்து சென்று ஒரு பதினைந்தாவது நாளுக்குள்ள அந்த முட்டையின் மேல் ஓடு வெடித்து அல்லது கீறல் பட்டு அது ரெண்டாக பிளக்கும்போது ஒரு அழகான கோழி குஞ்சு வெளிச்சத்தையும் மனிதர்களையும் உணவையும் தண்ணீரையும் கண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அது சிறிதாக ஓசையிடுவதை நீங்கள் பார்க்கலாம் ஆக ஒரு முட்டைக்குள்ளிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வருவதற்கு ஒரு பதினைந்து நாட்களாகும் காலை நான்கு மணிக்கு ரோஜா செடியை போய் பாருங்கள் அங்கே மொக்கு அந்த ரோஜா அந்த முள்ளின் பக்கத்தில் ஒரு முக்காக இருக்கும் அதன் இதழ்கள் சுருங்கி வட்டமாக சுருட்டி கொண்டு இருக்கும் அது காற்றிலே அசைந்து கொண்டே இருக்கும் ஐந்து மணிக்கு போய் பாருங்கள் கொஞ்சம் உப்பு இருக்கும் ஐந்தரை மணிக்கு போய் பாருங்கள் அப்படியே சுற்றி கொண்டிருந்த இதழ்கள் லேசாக சிரிப்பதைப் போல புன்முறுவலோடு இருக்கும் ஆறு மணிக்கு வெளிச்சம் உதிக்கும் போது தென்றல் வீசும்போது அது மலர்ந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு அழகும் கம்பீரமும் கவர்ச்சியும் மகிழ்ச்சியுடைய ஒன்றாக இருக்கும் சகோதர நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக கெட்டியாக சுற்றி கொண்டிருந்த அந்த ரோஜா மலர் அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்குள்ள அது விரிந்து அதனுடைய மகரந்தத்தை அழகாக நமக்கு காண்பிக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் காட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம் டு ப்ளூம் a ரோஸ் ஒரு ரோஜாவை மலர வைப்பதற்கு கூட ஒரு காலம் தேவை ஆகவே தான் சொல்லுது ஏற்ற காலத்தில் தேவனு உங்களை உயர்த்தும்படிக்கு குறித்த காலத்தில் அவர் மறித்தார் ஏற்ற காலத்திலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது காத்திருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் அவருடைய கரத்துக்கு திரும்புங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நண்பர்களே சில சமயங்களில் நீங்கள் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு உங்கள் கையில் உள்ள மணிக்கட்டில் இருக்கிற அந்த மணிக்கட்டு வாட்சு அந்த ரெஸ்ட் வாட்சை திரும்ப 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 பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்போது நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம் அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கலாம் பெண் பார்க்க வருகிறவர்கள் எப்போ வருவாங்க என்னோடு பயணம் போகிற என்னுடைய தம்பி எப்போ வருவார் அடுத்த வண்டி எப்பொழுது வரப்போகிறது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம கையில் வைத்திருக்கிற கடிகாரத்தின் மூலம் பார்த்து பார்த்து சரித்து போகிறோம் கடிகாரம் ஓட வேண்டிய நேரத்தில் தான் ஓடும் ஓட வேண்டிய அளவில் தான் அது ஓடும் நீங்கள் முல்லை திருப்பி வைத்து கொள்வதாலே காலம் என்பது கடந்து விடாது இப்போ ஒன்பது மணி என்பதை ஆறு மணியில் இருக்கிற முள்ளை நீங்கள் திருகி வச்சிடலாம் ஆனால் காலம் என்பது நகராது அது தேவனால் உண்டாக்கப்பட்டது அதனால் தான் சொல்கிறேன் காலமும் நேரமும் தேவனுடையது கிறிஸ்து உங்களுக்காக சிலுவிலே மறித்தார் குறித்த காலத்தில் அவர் மறைத்தார் சிலுவை மரணம் குறித்த காலத்தை நமக்கு காண்பிக்கிறது என்று சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் நாளை நாம் சந்திப்போம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே கிறிஸ்து எங்களுக்காக குறித்த காலத்திலே மறித்தார் அந்த நற்செய்தி ஏற்ற காலத்தில் பொய்யுரையாத தேவன் மூலம் நித்திய ஜீவனை பற்றிய வாக்குதத்தமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை அறிந்த நாங்கள் ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படி கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேளும் பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேர்களுக்கு காலை வாழ்த்துக்கள் காலையிலே கிழக்கு திசையிலே சூரியன் உதிப்பது போல இந்த வசனத்தை கேட்டவுடனே உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உதித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் கத்தராகி இயேசு கிறிஸ்து பற்றிய நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் சுடரளி வீசும் பட்டயம் போல உதித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆம்நேயர்களே கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் தங்களுடைய பாரம்பரிய சபைகளை விட்டு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளை விட்டு மனித கற்பனைகள் உபதேசம் என்ற உருப்பெற்று மனிதர்களை கலக்கிக் கொண்டிருக்கிற சபைகளை விட்டு கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷத்திற்கு பரிசுத்த சத்தியத்துக்கு திரும்பி இருப்பதற்காக உங்களை பாராட்டுகிறோம் இந்த நாளில் நீங்கள் படித்த இந்த சத்தியம் எதை பற்றி தெரியுங்களா இயேசு கிருஷ்ணிய மரணத்தைப் பற்றியது இயேசு கிறிஸ்துடைய மரணம் திடீரென்று நிகழ்ந்தது அல்ல அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது ஏன் இயேசு கிறிஸ்து அப்ரஹாம் காலத்தில் வரவில்லை மோசையின் காலத்தில் ஏன் வரவில்லை ஏன் எலியா எலிசா காலத்தில் வரவில்லை ஏன் ராஜாவின் காலத்தில் வரவில்லை ரோமர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தேவன் குறித்த ஒரு காலத்தில் அவர் வந்தார் அதை பற்றிய விவரங்களை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அசத்தின்படி தேவன் குறித்த காலம் எது எதிக் கொண்டீர்களா மீண்டும் சொல்கிறேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி தேவன் குறித்த காலம் எது சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது பதிலை எழுதுங்கள் பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவ கருவையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசியின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு